ஆணுய பாதையில் நான் வந்து உச்சகட்ட நிலையை அடையிறதுக்கு நான் வந்து பல வருடங்கள் ஆகும். அதுக்காக என்னுடைய ஆசைகள் எதுவுமே நான் நிறைவேற்றாமல் எப்படி நான் அந்த நிலைக்கு போக முடியும்? எனக்கு ஆசைகளே நிறையா இருக்குது. ஆசைகளை நான் நிறைவேற்றி கொண்டே கூட நான் ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணலாமே, தப்பே கிடையாது. காமம் என்பது மிகப்பெரிய பிடிப்பு. காமம்னா நீ ஏதோ செக்ஸ்ன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஆசைக்கு இன்னொரு பேர் காமம் தான். பெண் ஆண் இரண்டும் மாயை தான். இதை இரண்டும் கடந்தால் தான் நீங்கள் மேலான நிலையை வந்து அடைய முடியும். April 30 பாண்டிச்சேரியில் நான் குரு மகாவிஷ்ணு அவர்களோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப தெளிவாக அழகாக இருந்தது. அதை வாழ்க்கையில் பின்பற்றும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. அதே மாதிரி எனக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் எதுவும் நோட் பண்ணதில்லை, எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன், இது என்னோடய செகண்ட் பர்த்தாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி அண்ணா வந்துட்டு தீட்சை கொடுத்தது என்னோடய நெத்தியில் வந்துட்டு அணையா திலகம் ஏற்றி வச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி அண்ணா. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். யோக பாதையில் செல்வதற்கு, ஆன்மீகத்தில் செல்வதற்கு பெண்கள் தடையாக இருப்பார்கள். அது என்ன, எப்போ பார்த்தாலும் பெண்களவே காரணம் சொல்கிறீங்க. யார் இந்த கேள்வியை கேட்டதுன்னு தெரியல, கேள்வி மட்டும் கேட்டிருக்காங்க. சரி ஓகே. பெண்களுக்கு ஆண்கள் தடையாக இருப்பார்கள், ஆண்களுக்கு பெண்கள் தடையாக இருப்பார்கள். எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. எப்போ பார்த்தாலும் பெண்களவே மாயைன்னு சொல்கிறது சத்தியமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெண்களுக்கு ஆண்கள் மாயை, ஆண்களுக்கு பெண்கள் மாயை, அவ்வளோதான். உங்களுக்கு அவங்க மேலே இருப்பா, அவங்களுக்கு இவங்க மேலே இருப்பா, ஆக மொத்தம் ரெண்டுமே மாயை தான். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பெண்களவே காரணம் சொல்கிறது, பெண்களவே தவறு சொல்வது என்பது மிகவும் தவறான செயல். அப்படி சொல்லாதீர்கள். பெண்கள் மட்டும் காரணமாக இருக்க மாட்டார்கள், ஆண்களும் காரணமாக இருப்பார்கள், ஆண்களும் தடையாக இருப்பார்கள். பெண்களின் வளர்ச்சிக்கு ஆண்கள் தடையாக இருப்பார்கள், ஆண்களின் வளர்ச்சிக்கு பெண்கள் தடையாக இருப்பார்கள். இது எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, ஒரு பெண் இருக்காங்க, நல்ல யோக பயிற்சி பண்ணுறாங்க, கருணை உணர்வோடு இருக்காங்க, ராம்பளையை கல்யாணம் பண்ணி புருஷன்ற அந்தஸ்து வந்துருச்சு. இப்போ அந்த புருஷன் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண விட மாட்டாரு. நீ அங்கே போகக்கூடாது, பயிற்சி பண்ணக்கூடாது, குழந்தைய பாரு, நீ இதை பண்ணு அதை பண்ணுனே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா, அந்த பெண்ணினால் எப்படி ஆன்மீக பாதையில் வளர்ச்சி அடைய முடியும்? இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, அந்த பெண்ணுடைய வளர்ச்சிக்கு இப்போ தடையாக இருக்கிறது யாரு? ஆண் தான் தடையாக இருக்கிறான். இப்போ ஆணுடைய பாதைக்கு யார் இப்போ தடையாக இருக்கானா, பெண் தடையாக இருக்கா. ஏன்னா வந்து நீ என்னைய பாரு, என் குடும்பத்தை பாரு, என்னைய வர்ணிச்சுக்கிட்டே இருந்தால் இப்போ பெண்கள் தடையாக இருக்கா. ஆக மொத்தம் இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். ரெண்டு சைடுமே மிஸ்டேக் இருக்குது. ரெண்டையும் கடந்தால் தான் இறைவனை பார்க்க முடியுமே தவிர, இறைவனை நேரடியாக அடைவது என்பது சாத்தியமான விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் அர்ப்பணிப்போடு இருக்கீங்க, இறைவனை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி தகுதியோடு இருக்கீங்கன்னா, இறைவன் இறங்கி வருவார், உடனே அந்த பேரொழியில் உங்களை வந்து ஐக்கியப்படுத்திக் கொள்வார். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு தயார் நிலையிலேயே இல்லையே. தயவு செஞ்சு அதனால் பெண்களவே காரணம் கூறாதீங்க, குறை கூறாதீங்க. உங்களுக்கு ஒரு 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 சந்தோஷம் வேணும், ஒரு சுகம் வேணும்னா பெண்ணை தேடி போகிறீங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. உங்களது வம்சத்தை விருத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த உலக இயக்கத்திற்கு அற்புதமான காரணமாக இருப்பது பெண் சக்தி தான். பெண் சக்தி இல்லாமல் எதுவுமே கிடையாது. இச்சா சக்தியும் அவ தான், கிரியா சக்தியும் அவ தான், ஞான சக்தியும் அவ தான். ஸோ பெண் இல்லாமல் இங்கே எதுவுமே நடப்பது கிடையாது. திருவள்ளுவர் உலக பொதுமுறையான திருக்குறளை எழுதினார் என்றால் அது பெண் தன்மையான அம்பாலோட அருள் இருந்ததுனால தான் எழுத முடிஞ்சுது. இன்னும் உயர்ந்த கட்ட நிலையில் இருந்த மகான்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுக்கு அங்காள பரமேஸ்வரி தாயினுடைய சப்போர்ட் இருந்தது. ரமணகிரி சுவாமிகள் குட்லாடம்பட்டியில் இருக்கிறவருக்கு மனோன்மணி தாயோட சப்போர்ட் இருந்தது. அகத்தியருக்கு வாழை தாயோட சப்போர்ட் இருந்தது. பெண் தன்மை இல்லாமல் இந்த உலகமே கிடையாது, உலக இயக்கமே கிடையாது. எப்படி நீங்கள் பெண்களை குறை கூறுறீங்க? ஒரு சில பேர் பண்ணுற மிஸ்டேக்காக மொத்த பெண் சமூகத்தையும் குறை கூறுவது என்பது மிகவும் தவறான செயல். என்னை பொறுத்தவரை பெண் ஆண் இரண்டும் மாயை தான். இதை இரண்டும் கடந்தால் தான் நீங்கள் மேலான நிலையை வந்து அடைய முடியும்.
உலகப்பற்றுக்கள் காம இச்சைகள் இதையெல்லாம் அனுபவிப்பதில் தவறில்லை. அனுபவிக்கும் போதே இது உண்மையில்லை 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 அனுபவிக்க அனுபவிக்க தான் அது பெரிய பிடிப்பு. காமம் என்பது மிகப்பெரிய பிடிப்பு. காமம்னா நீ ஏதோ செக்ஸ்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஆசைக்கு இன்னொரு பேர் காமம் தான். அந்த ஆசை ஒரு பெண்ணின் மீதோ இல்லை உடலின் மீதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உடல் உறவின் மீதோ வந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா லஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, காம இச்சை என்று கூறுகிறார்கள். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இதெல்லாம் அனுபவித்தால், இப்போ ஆன்மீக பாதையில் இருக்கேன்னா செக்ஸே வச்சுக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ நான் ஆன்மீக பாதையில் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு புரியுது. ஆன்மீக பாதையில் நான் வந்து உச்சகட்ட நிலையை அடையிறதுக்கு நான் வந்து பல வருடங்கள் ஆகும். அதுக்காக என்னுடைய ஆசைகள் எதுவுமே நான் நிறைவேற்றாமல் எப்படி நான் அந்த நிலைக்கு போக முடியும்? எனக்கு ஆசைகளே நிறையா இருக்குது. ஆசைகளை நான் நிறைவேற்றி கொண்டே கூட நான் ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணலாமே, தப்பே கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லற ஞானிகள் இருக்கிறாங்க. இல்லறத்தில் இருந்து கொண்டும் நம்மால் தெய்வீக நிலையை நிச்சயமாக அடைய முடியும். செக்ஸ் வச்சுக்கிறது தப்பு இல்லை, பணம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, வீடு வாசல் சொத்து பத்து சேர்க்கிறது தப்பு இல்லை. ஆனால் இது எதிலும் நிரந்தரமான இன்பம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டே இந்த வேலையை செய்து இதிலிருந்து நீங்கள் தப்பித்து விட வேண்டும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ ஆன்மீக பாதைக்கு பெண்கள் தடையாக இருக்கிறார்கள் என்பது மாபெரும் பொய். பெண்கள் மட்டும் மாயை கிடையாது, ஆண்களும் மாயை தான். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். புரிந்து கொண்டு நடக்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கமாக பிடிச்சி வைக்க மாட்டீங்க. எப்போ வந்து அங்கே அட்டாச்மெண்ட் இல்லையோ அப்போ லிபரேட்டட் ஃபீலிங் ரெண்டு பேருக்குள்ளேயே வரும். ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஈச்சதர் அந்த சப்போர்ட் இருக்கும்போது ஈஸியாக வந்து ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.